சண்டை வருது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன தன்னுடைய வார்த்தைகளுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தான் முதல் காரியம் ரெண்டாவது அதுக்கடுத்து தன்னை எந்த இடத்துலையும் முன்னிலைப்படுத்தல இவ்வளவுதான் புரியுதா இதை தாண்டி வர எந்த விஷயத்திலையும் சண்டை வராது நீங்க ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த போய் மனைவி கிட்ட சொல்லிட்டு என்னுடைய லைஃப் இதுதான் நான் தான் இருக்கிறேன் எல்லாம் தான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவங்களை நீங்க பழக்கப்படுத்தி இருக்கணும் ஆனா பழக்கப்படுத்தாம நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு மனைவி நாம தோத்து போயிடக்கூடாது நினைச்சே ஓடுவாங்க எப்படின்னா ஒரு சமூகத்துல வந்து நம்மளை விட இன்னொருத்த அவளுக்கு பெஸ்டா தெரியக்கூடாது ரொம்ப பழசாலின்னு தெரியக்கூடாது நம்மளை ஒரு திறமசாலின்னு அவங்களுக்கு தெரிய கூடாது அவர் நம்மளுடைய மனைவிக்கு ஹீரோவா தெரியணும் அப்படிங்கிற மனப்பான்மையிலேயே ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் ஓட்டிடுவானுங்க ஆனா இதெல்லாம் உடையிடும் பாருங்க ஒரு நேரம் இல்ல நீ என்ன என் கிட்ட காட்டியிருக்க பின்பம் தவறானது நான் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஒன்னு நான் பண்ணல அப்படின்னு அவ வரையில உங்களை தூக்கி தானே போவா ஏன்னா அவளுக்கு அவளுடைய நம்பிக்கை வந்து அங்க என்ன படுது சிதறடிக்கப்படுது அந்த இடத்துல சிதறடிச்ச உடனே அடுத்து என்ன ஆகும் அந்த நம்பிக்கைய அவளுடைய ஆள் மனசுலையும் அவளுடைய மனசுலையும் யார அதுக்கப்புறம் நம்புறாளோ தான் அவ சரணடைவா அதான் யாரா இருப்பா அவங்களுடைய பெத்தவங்களா இருப்பாங்க இல்ல அந்த நம்பிக்கையை உடைக்கிறது வேற ஒருத்தனாக இருந்தா அது பேர் கள்ளக்காதலாயிரும் அவ்ளோதானே இவ்வளவுதான் லைஃபு அப்ப ஒரு பெண்ணனுடைய எதிர்பார்ப்பு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு தன்னுடைய கணவன் தன்னுடைய பேச்சை மீறி தன்னுடைய வார்த்தைகளை மீறி தன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பான் தன்னையும் ஒரு மனிதனாக மதிப்பான் தன்னையும் ஒரு மனுஷியாக மதிச்சு தனக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா பொண்ணுங்க கஷ்டப்படுறதுக்கெல்லாம் உண்மையிலே வந்து கஷ்டப்படுவாங்க செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஏத்து தான் ஏன்னா நம்ம அம்மா அப்பா அப்படித்தானே வந்திருக்கிறாங்க அன்னைக்கு நம்ம அப்பா கஷ்டப்படையில அதை விட்டுட்டு போயிருந்தோம்னா நம்ம எப்படி வந்திருப்போம் புரியுதா அப்ப வந்து ஒரு பெண்ணு வந்து கஷ்டப்படுறதுக்கு அவ தயங்குறதே கிடையாது ஆனா அவ உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா தனக்கு மதிப்பு கொடுப்பா என்ன நீ மதிக்கிற உங்க கூட இருக்கிறேன் வாழ்க்கைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் உனக்கு பணிவிட செய்யற உன்னுடைய துணியத்தை வச்சு உன்னுடைய குழந்தைகளை வளர்த்து எல்லாத்த பண்ணி உன்னை உனக்கு நான் கேர் பண்ணி பண்றேன் அப்படிப்பட்ட நீ எனக்கு என் வார்த்தையவே நீ மதிக்காம நடந்து உன் மேல எப்படி ஒரு ஒரு விஷயம் வரும் அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துறானா மற்றவருடைய வார்த்தையை கேட்டு நடத்த ஏன்னா பெண்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ பெரிய விஷயமே கிடையாது சமயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்களை வந்து நீங்கள் ஜெயிக்கணும் தோக்கணும் கிட்ட வந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆணுங்கிறவங்க ஜெயிச்சுட்டே வரணும் அப்படிங்கிறத ஒன்றுமே கிடையாது முதல்ல அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்ற மனப்பான்மையை அவங்களுக்கு உண்டு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா அவங்க உங்களுக்கு அடிமை இவ்வளவுதான் வாழ்க்கை பூரா அவங்க உங்களுக்கு அடிமை ஒரு வார்த்தை நீ எல்லாம் நீ என்ன உனக்கு என்னமா வேணும் உனக்கு என்னம்மா செய்யணும் இது இப்போ அதிலே சொல்லுவாங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு அவங்க சொன்னாலே அப்படின்னா அந்த வார்த்தை பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க மனோ ரீதியாக உங்கள் இஷ்டம் நீங்கள் அதை பண்ணுங்க உனக்கு இது என்னம்மா இது என்னம்மா பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பார்க்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் முடிவை திணிக்காதீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நான் இதை பண்ண போகிறேன்னு திணிக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி ரொம்ப கணவ கணவன் மனைவியில் அன்னி வாழணும் அப்படின்னா கணவர் குளிச்சுட்டு வந்த உடனே கணவன் குளிச்சுட்டு வந்த உடனே கணவனுக்கு தேவையான பணிவிடைகள் அது என்ன அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது இந்த நீங்கள் போடுங்க இந்த குளிக்க இதெல்லாம் சின்ன சின்ன தான் இது கணவனுக்கு என்ன மிகப்பெரிய பலவீனம் என்ன பலவீனம் அப்படின்னா அவனை தனிப்பட்டு செயல்பட விட முடியாது ரெண்டு நாள் அந்த பொண்ணு ஊருக்கே போட்டுமே இவனுக்கு என்ன டிரெஸ் போறதுனே குழப்பமாயிப்போம் இது எங்க எடுத்தா எங்க என்ன பண்ணா துண்டு எடுத்து கொடுக்கறதா இது பண்றதா வீட்டை அலங்கோலமாக போட்டு வச்சிருப்பான் நாள் பெண்கள் வீட்டில் இல்லைன்னு பாருங்க திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அங்கனாங்கன்னா அப்படிப்படியே கிடைக்கும் அதுக்கு வந்து அவங்க எடுத்து வச்ச மனுஷன் எப்பயுமே பிடித்தேன் ஒன்ன கூட ஒழுங்கா வைக்க தெரியாது அப்படிமா அது என்னன்னா அவ அந்த கணவனை வந்து அவங்க செயல்பட விடாமல் ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அப்படின்னா என்ன கரெக்டாக காலையில எட்டு மணி ஆனா இந்தாங்க இது ஆகாரம் சாப்பிடுங்க உணவு சாப்பிடுங்க காலைல டிஃபன் சாப்பிடுங்க இது என்ன பண்ணட்டும் மனைவி அதே மாதிரி கணவனை கைக்குள்ள வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும் அப்படிங்கிற வார்த்தையை மெயினா யார்கிட்ட கேட்கணும் கணவன்கிட்ட கேட்கணும் இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு எதா பண்ணட்டும் இன்னைக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவன் வந்து வீட்டில் சாப்பிட்ற தானே வரும் அவனுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் பிற க நைட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுலாம் எங்கே நடக்குது பாருங்க அது ரெண்டு இருக்குகளோட புரிதல் தான் இந்த புரிதலான விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே சமாளிச்சிடலாம் இந்த ரெண்டு விஷயத்த மனப்பாடமாக வச்சுக்கோ சாமி உன் லைஃபுக்கே அதுதான் உன் லைஃபுக்கே தான் முதல்ல நீ ஊமையாகிற மாதிரி ஆகி புரியுதா ஊமா நீ வந்து உலகத்தில் எத்தனை பேர் உன்னை திட்டிருப்பாங்க நீ பிறந்ததுலேருந்து வாத்தியார் அடிச்சிருப்பார் அப்பா அடிச்சிருப்பார் சொந்தக்காரங்கிட்ட அவமானப்பட்டிருப்பா இந்த அவமானத்தை விடையா உன் மனைவி நீ பட்டுட்டா ஒரு சம்பளம் வாங்குற வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிற மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு லட்ச ரூபா சும்மா கொடுத்துருவானா எத்தனை கஷ்டப்படுத்துவான் எத்தனை விஷயத்த உன்னை தாழ்வு பண்ணுவான் இத்தனையும் தாழ்வு பண்ணி இத்தனையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்குன்னு ஒரு ஒரு தொகையை நீ வாங்குற அவன் கூப்பிட்டு திட்டுனானா அப்படின்னா சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்ட்டு தான் நான் வர்றோம் பாத்துக்கிறேன் சார் இனிமே தப்பு நடக்காது சார் இந்த எத்தனை நாள் இந்த வார்த்தையை நம்ம மனைவி கிட்ட சொல்லியிருப்போம் சொன்னதே கிடையாது ஏன்னா நாம அவளை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் அவன் நமக்கு செய்யறா நான் தான் சம்பாதிக்கிறேன்ற அப்படிங்கிற மமதை தான் ஆணுக்கு மிகப்பெரிய கேடு சரியா அதனால வந்து சமதளமா எடுத்துப்பாரு நீ மனைவி ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை நல்லா ஈஸியாக ஜாதக ரீதியாக புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனையான நபரை குறிக்கக்கூடிய கிரகம்னு ஒன்னு இருக்கும் இப்போ உனக்கு மனைவி பிரச்சனைனா மனைவிங்கிறது சுக்கரனை குறிக்கக்கூடியது உனக்கு மனைவி பிரச்சனை மனைவினா சுக்கரனை குறிக்கக்கூடியது அப்ப சுக்ரன் அப்படிங்கறது அப்படிங்கறத நீ முதல்ல என்ன ஆகணும் சரணடைஞ்சிடணும் இந்த பிறப்புல நீ மனைவிட்ட பிரச்சனையோட வாழணுங்கிற விதி இருந்தா அந்த பிரச்சனைக்கு நீ ஈடு கொடுக்கவே கூடாது சரணடைஞ்சிரு சரணடைஞ்சிட்ட அப்படின்னா அந்த பிரச்சனை உனக்கு சால்வ் யாருமே உங்ககிட்ட எந்த விதமான இதுக்கும் இல்லை இதுதான் லைஃபினுடைய சூட்சமம் எல்லாத்தையும் அதை அடிப்படையாக புரிஞ்சுக்கோ நீ பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி பிரச்சனைக்குரிய கிரகம் எது அந்த கிரகக்காரத்துல உள்ள உறவு எது அந்த உறவுகிட்ட நீ சரணடைஞ்சிடும் அவ்வளோதான் புரியுதா உன் ஜாதத்தில் சூரியன் கெட்டு கிடக்குதா தகப்பனார் காலில் டெய்லி உழுகு அதுவே மிகப்பெரிய பரிகாரம் புரியுதா உடல் ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரம் தான் முதல்ல அதுக்கப்புறம் அந்த பரிகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் மன நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையில் செயல்பட்டேன்னா வாழ்க்கை என்றைக்குமே வளமாக இருக்கும் என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் மனைவியை நீ சரியான வழியில் நீ கையால் தெரிஞ்சு விட்டால் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு எல்லாமே உனக்கு ஈஸியாக கிடச்சிடும் புரியுதா நம்பிக்கையோட எல்லாமே நல்லபடியா முடியும் சரியா